ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. ஒரு பதிலும் ஆரோக்கியம் சார்ந்த வீடியோக்களை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, தைராய்டு உள்ளவங்க சாப்பிடக்கூடாத உணவுகள் என்ன, முக்கியமான உணவுகள், இதை சாப்பிடவே கூடாதுங்கிற மாதிரி உணவுகள் என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம டேக் கேர் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, இந்த வீடியோ கீழே ரெட் கலர் தெரியுது சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வரும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம வீடியோ அப்டேட்களை உடனுக்குடன் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தைராய்டுனா நமக்கு என்னென்னு தெரியும், நம்ம தொண்டையில் அந்த அதாவது பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு கிளாண்ட் இருக்கும். இந்த கிளாண்ட்லேருந்து சுரக்கிற ஹார்மோனுக்கு பேர் தைராய்டுன்னு சொல்லுவோம். இந்த தைராய்டு கிளாண்ட்லேருந்து ரெண்டு வகையான தைராய்டு ஹார்மோன் குறக்குது, அதாவது T4 T3 அப்படின்னு சொல்லுவாங்க. தைராக்சின் அப்படிங்கிறது T4, இது 4 அயோடைடு ஆட்டம் இருக்கும். ட்ரை அயோடோ தைரோனின் அப்படிங்கிறது T3 அப்படின்னு சொல்லுவோம். இந்த தைராக்சின் ஹார்மோன் எப்படி சுரக்குதுன்னா, இதை கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம மூளையில் உள்ள பிட்யூட்ரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் இந்த தைராய்டு ஹார்மோனை ரெகுலேட் பண்ணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கூட இருந்தால் எப்படி கம்மியாக சுரக்கணும், கம்மியாக இருந்தால் எப்படி கூட சுரக்கணும் அப்படிங்கிறத இந்த தைராய்டு ஹார்மோனை பிட்யூட்ரி கிளாண்ட் வந்து ரெகுலேட் பண்ணுது. எப்படி நம்ம கணையை வந்து இன்சுலினை சுரக்குது, சுகருக்கு அட்ஜஸ்ட் பண்ணுது, ரெகுலேட் பண்ணுது, அது மாதிரி எப்படி சொல்லிக்கலாம். இப்போ இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் சுரக்கிற ஹார்மோனுக்கு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா, தைராய்டு சிமுலேட்டிங் ஹார்மோன். இந்த தைராய்டை ரெகுலேட் பண்ணுறது தைராய்டு சிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து நார்மல் வேல்யூன்னு ஒன்று இருக்குது, ஒன்று ஒன்றுக்கும், இந்த T4 தைராக்சின்க்கும் ட்ரைஆயிடோ தைரோனின் அப்படிங்கிறதுக்கும் ஒரு நார்மல் வேல்யூ இருக்குது. தைராய்டு சிமுலேட்டிங் ஹார்மோனுக்கும் ஒரு நார்மல் வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நார்மல் வேல்யூ தைராய்டு சிமுலேட்டிங் ஹார்மோனுக்கு நார்மல் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 0.40 to 4.50 மில்லியன் இன்டர்நேஷ்னல் யூனிட் பர் லிட்டர் ஆஃப் பிளட் அப்படிங்கிறது MIU பர் ML அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து அடுத்தது T4, அதாவது தைராக்சினோட நார்மல் அளவு 5 to 11 மைக்ரோகிராம் பர் டெசிலிட்டர் ஆஃப். இப்போ T3 அதாவது என்னென்னா, ட்ரைஆயிடோ தைரோனினோட நார்மல் வேல்யூ 100 to 200 மைக்ரோ நானோகிராம் பர் டெசிலிட்டர், 100 to 200 இருக்கும். இந்த அளவுலேருந்து கூட இருந்தால் அதுக்கு பேர் வந்து ஹைப்பர் தைராய்டிசம்னு சொல்லுவாங்க. கம்மியாக இருந்தால் அது ஹைப்போ தைராய்டிசம் அப்படி சொல்லுவாங்க. தைராய்டில் முக்கியமாக நம்ம அதிகமாக நமக்கு வர்றது வந்து ஹைப்போ தைராய்டிசம் அப்படி தான் சொல்லணும். இந்த தைராய்டு அப்நார்மலிட்டிஸ் யாருக்கு வரும், தைராய்டு ப்ராப்ளம் யாருக்கு வரும்னா, மெயினாக ஃபேமிலி கிஸ்டி இருக்கவங்களுக்கு, பேரண்ட்ஸுக்கு இருந்தால் அவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. Type 1 டயபெட்டிஸ், சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு, அட்ரினல் கிளாண்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் இந்த தைராய்டு ஹார்மோன் அதிகமாக சுரந்து இல்லை கம்மியாக சுரந்து தைராய்டு ப்ராப்ளம் வரும். ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ், முடக்குவாதம் உள்ளவங்களுக்கு, அனிமியா, பெர்னீசியஸ் அனிமியான்னு சொல்லுவாங்க, அனிமியா உள்ளவங்க அதிகமாக அயோடின் உள்ள உணவுகள் சாப்பிடுவது, அதாவது என்ன மாத்திரைகள் அதிகமாக உள்ளது, மாத்திரைகள் மருந்துகள், இப்போ அமியோடரன் போன்ற மாத்திரைகள்லாம் பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகுலர் அரித்மியாசிஸ் சாப்பிடுவாங்க, அமியோடரன் சொல்லுவோம், இதிலெல்லாம் அயோடின் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அப்புறம் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இந்த தைராய்டு ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முற்றிலும் மெயினாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அறிகுறிகள் என்ன இருக்கும், என்ன தைராய்டு அறிகுறிகள். தைராய்டு வந்து நம்ம மெயினாக இப்போ பார்க்குறது வந்து என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிடக்கூடாதுங்கிறது தான் முக்கியமாக நம்ம வீடியோட கண்டென்ட். சும்மா லைட்டாக அதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். என்னென்னா மெயினாக ரொம்ப சோர்வு, டயர்டாக இருக்கும், ஃபெட்டிக்குன்னு சொல்லுவாங்க, வெயிட்டு ரொம்ப அதிகமாக வெயிட்டு போடும், மென்சுவல் இரகுலரிட்டிஸ் இருக்கும் லேடிஸாக இருந்தால், முடி ரொம்ப ட்ரை ஆகிடும், முடி கொட்டும் நிறையா, வாய்ஸில் சேஞ்ச் வரும், வாய்ஸஸ் வித்தியாசமாக பேசுவாங்க, குளிர் இருந்தால் ஒரு குளிர் தாங்காது, அந்த மாதிரி இருக்கும். இந்த தைராய்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ண, டெஸ்ட் எடுப்பாங்கன்னா ப்ளட் டெஸ்ட்டில் கண்டுபிடிக்கலாம், அது இல்லைனா இமேஜின் டெஸ்ட்டில் கண்டுபிடிக்கலாம், அப்படி இல்லைனா ஃபிசிக்கல் டெஸ்ட், இது மாதிரி எந்த டெஸ்ட்லனாலும் கண்டுபிடிக்கலாம். மெயினாக ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து லீவோ தைராக்சின், அப்படி ஹைப்போ தைராய்டிசம் இருந்தால் லீவோ தைராக்சின் கொடுப்பாங்க. ஹைப்பர் தைராய்டிசம் அதிகமாக தைராய்டு சுரந்துச்சுன்னா இதுக்கு வந்து மெத்திமிசோல், புரோப்பைல் தயோஹிராசில் அப்படிங்கிற மாத்திரையெல்லாம் இருக்குது. ரேடியோ ஆக்டிவ் அயோடின் கொடுக்கலாம், பீட்டா பிளக்கர் கொடுக்கலாம், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. மேஜராக ரொம்ப ஹெவியாக ஹைப்பர் தைராய்டாக இருந்து என்லார்ஜ் பண்ணலாம் இருந்ததுன்னா சர்ஜரி பண்ணலாம். இப்போ ஹைப்போ தைராய்டிசம் சொன்னால் அது லீவோ தைராக்சின் அப்படிங்கிற மாத்திரைகள் கொடுக்கலாம், அது சரியாயிடும். இப்போ என்னென்ன முக்கியமாக, என்னென்ன உணவுகள் முக்கியமாக அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட முக்கியமான கண்டு. மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ என்ன அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சோயா உணவுகள், இதில் ஐசோப்ளேவன் அப்படின்னு ஒரு கண்டென்ட் இருக்குது, இது தைராய்டு ஹார்மோனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அப்புறம் ப்ராக்கோலி, காலிஃப்ளவர், ப்ராக்கோலி காலிஃப்ளவர்லாம் ரொம்ப நல்லது, ஆனால் தைராய்டு உள்ளவங்க கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது. இதில் வந்து தைராய்டு ஹார்மோனை டிஸ்பென்சர்மெண்ட் பண்ணுறதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து காய்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு கான்டென்ட் இருக்குது, இது வந்து தைராய்டை வந்து இரகுலர் பண்ணி விட்டுருது. அப்புறம் குளுட்டான் அப்படின்னு ஒரு மெடிசின் இருக்குது, ஒரு பொருள் இருக்குது, அது வந்து ப்ரெட்டில், பாஸ்தா இது மாதிரி சாப்பிட்றதுல அதில் ஆட் பண்ணுவாங்க குளுட்டான் அப்படிங்கிறது. இது சேர்த்தாலும் உங்களுக்கு வந்து தைராய்டு அப்நார்மலிட்டிஸ் வரும், ஹைப்போ தைராய்டிசம் வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து ஃபேட்டி ஃபுட்டு, கொழுப்பு நிறைந்த பட்டர், மீட்டு, வறுத்த உணவுகள், அதெல்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு தைராய்டு ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து ஒயிட் சுகர் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது, சாக்லேட் சாப்பிடக்கூடாது, கேக் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சாப்பிட்டாக்க உங்களுக்கு வந்து தைராய்டு வரும். ப்ராசஸ்டு ஃபுட், பேக்கேஜ்டு ஃபுட் அண்டு ஃப்ரோசன் ஃபுட்ஸ்
அவாய்ட் பண்ணணும். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா டீ காஃபி கண்டிப்பாக குறைச்சிக்கணும். ஏன்னா இப்போ ஒரு காலையில் ஏர்லி மார்னிங் எடுத்தோடனே தைராய்டு மாத்திரை போட சொல்லுவாங்க. இருந்த ஒரு தான் வெறும் வயத்தில் தைராய்டு மாத்திரை. அப்போ தைராய்டு மாத்திரை போடும்போது டீ காஃபியோட சாப்பிடக்கூடாது. டீ காஃபி சாப்பிட்டா கூட அப்படியே ஹாஃப் அன் அவர் கழிச்சு தான் நீங்கள் தைராய்டு மாத்திரை போடணும். கண்டிப்பாக ஆல்கஹால் யாரும் எடுத்துக்கூடாது. ஏன்னா ஆல்கஹால் எடுத்திங்கன்னா லிவர் டேமேஜ் வரும், நல்லாவே தெரியும். லிவர் டேமேஜ் வந்து எதுக்கு தைராய்டு பாதிக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். லிவர் டேமேஜில் தான் அந்த T3 T4 கன்வர்ஷன்லாம் நடக்குது. லிவர் வந்து ஒரு ஒரு உறுப்பு ஒன்றோட தொடர்பில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. அதனால் இந்த ஆல்கஹால் லிவர் டேமேஜ் ஆல்கஹால்னால வந்துச்சுன்னா தைராய்டில் பிரச்சனை வரும். மெயினாக பார்த்தீங்கன்னா ஆயில் பாலி அன்சாச்சுரேட் ஆயில்னு சொல்கிறதுல வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தைராய்டை உண்டு பண்ணும், கான் ஆயில் தைராய்டை உண்டு பண்ணும், சோயாபீன் ஆயில் தைராய்டை உண்டு பண்ணும். இது எல்லாமே லிவர் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஆயில் எடுத்துக்க வேண்டிய ஆயில் தேங்காய்னா நல்லெண்ணெய், அதாவது நெய், கடலெண்ணெய், ஆலிவ் ஆயில் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது. இது ஒரு முக்கியமான தகவலான் இருக்குன்றது. என்ன உணவுகள் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதுவரைக்கும் நம்ம டேக் கேர் ஏ டு விசர் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோ கீழே ரெட் கலர் தெரியுது சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நம்ம வீடியோ டேக்கில் உடனுக்குடன் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.